என்னடா இடம் இது, எங்க பார்த்தாலும் நம்ம மூஞ்சி தான் தெரியுது, கண்ணாடியா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? இது என்ன, இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து இந்த வீடியோல வந்து பார்ப்போம். தமிழ்நாட்டிலேயே ஆண்டாள் கோயிலுக்கு பேர் போன ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது அமைஞ்சிருக்கு. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி மாளிகை வந்து அமைஞ்சிருக்கு. நாங்கள் ரீசெண்டாக போயிருந்தப்போ தான் இந்த தேர் திருவிழாலாம் நடந்துருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா சப்பரம் வந்து இழுத்துட்டு வருவாங்க ஃபுல்லாக, நம்ம கோவிலை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நாலு பக்கமும் இழுத்துட்டு வருவாங்க. இதை பார்க்குறக்கே மதுரை அழகராத்தில் இருக்கிற மாதிரி அவ்வளோ கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இழுக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை, ஆனால் திருப்புறதுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டேர்னிங்லேயும் நாலு சைடும் திருப்புறப்போ வந்து பார்த்திங்கன்னா படாத பாடுபட வேண்டியிருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்க எல்லோரும் சேர்ந்து திருப்புவாங்க, வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே போகிறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாளிகை வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், கண்ணாடி மாளிகை. இதுக்குள்ளே போகிறதுக்கு 2 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு ஆளுக்கு. உள்ளே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஃபோட்டோ தான் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளே ஒரு ஆண்டாள் ஃபோட்டோ வந்து இருக்கும், நல்லா டெக்கரேட் பண்ணி கோலம் விளக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போட்டு நீட்டாக வச்சுருப்பாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிருக்கீங்களா? ஸ்ரீவில்லிபுத்தூரில் பால்கோவா வாங்கினது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த விசிட் பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க.